இந்த சேனலை பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைல் இன்பாக்ஸுக்கு வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பில்லோ கவர் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்க போறோம். பில்லோ கவர் தைக்க மூணு பீஸ் கிளாத்தை கட் பண்ணி வச்சுக்கணும். அதோட மெஷர்மெண்ட் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பீஸோட நீளம் 17.5 இன்ச், அகலம் 28.5 இன்ச். செகண்ட் பீஸோட நீளம் 17.5 இன்ச், அகலம் 26.5 இன்ச். தேர்ட் பீஸோட நீளம் 17.5 இன்ச், அகலம் 6.5 இன்ச். இது பெரிய பில்லோக்கான பில்லோ கவரோட அளவு. சின்ன பீஸை எடுத்து கிளாத்தோட பேட் சைடு மேலே இருக்க மாதிரி வச்சு இதை மாதிரி கீழ்ப்பக்கம் மட்டும் ஓரத்தை மடித்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அடுத்து செகண்ட் பீஸை எடுத்து கிளாத்தோட பேட் சைடு மேலே இருக்க மாதிரி வச்சு மேல் பக்கம் மட்டும் ஓரத்தை மடித்து தச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பீஸோட குட் சைடும் தேர்டு பீஸோட குட் சைடும் உள்பக்கமாக ஜாயின் பண்ணியிருக்க மாதிரி கிளாத்தை விரித்து போட்டு வச்சுக்கணும். அடுத்து தேர்டு பீஸோட ஓரத்தையும் ஃபஸ்ட்டு பீஸோட ஓரத்தையும் மேல் பகுதியில் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். மூணு சைட்லையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். அடுத்து ஃபஸ்ட்டு பீஸோட குட் சைடும் செகண்ட் பீஸோட குட் சைடும் உள்பக்கமாக ஜாயின் பண்ணி இருக்க மாதிரி வச்சு அடிப்பகுதியில் ரெண்டு பீஸோட ஓரத்தையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். மூணு சைட்லேயும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். மேல் பகுதியில் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கு மேலே தான் செகண்ட் பீஸோட எண்டு ஸ்டிச்சு முடியும். இப்போ அடுத்த சைட்லையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்து குட் சைடை வெளியே திருப்பி எடுத்துக்கணும். இப்போ இதோட ஓரத்தில் ஒரு இஞ்சி தள்ளி சுற்றி தையல் போட்டுக்கணும்.
இப்போ பில்லோ கவர் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. தேங்க் யூ.